இந்த தோட்டக்கார சிவாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. ஏய் டிரைவர், நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவ அடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும் சொல்லு. பக்கத்துல பொண்ணு அதான பார்த்த, எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்க. ஏனைனா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பன் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்ப வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள ஒரு 50 ரூபா கொடுங்க, ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்ரு கூட தராது இருக்க. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா அவளுக்காக தான் குடிக்கிற. பங்களால வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க வேணாங்கிற அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி அலையறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. ஏங்கா அன்னைக்கு என்னடானா, அநாத ஆசிரமத்துல அண்ணன் தம்பி மூணு பேரும் வந்து என்ன என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசம் வளரல, சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா, அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக, ஏ செங்கினே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும் போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருக்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு, இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கத்தனவங்க நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. யாரு? நான் தான் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமானே. ஐயோ, ஒன்னும் ஒன்னும் சேர்த்தால் 2ஆ, இல்லை ஒன்னும் ஒன்னும் சேர்த்தால் 11ஆ? அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க? நல்லா சொல்லு, அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னமா சொன்ன? துண்ட போடுது அந்த. ஹலோ பரம்புவா, தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு போறப்பறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடற. ஓகே, சரக்கு எடுத்துட்டு போறப்படுங்களா. நாம எங்க போலாம்? நீ சொன்னா நாம சொர்க்கத்துக்கே போலாம். அப்படின்னா காட்டுக்கு போலாமா? போலாம். ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வரச்சொன்ன வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற. அது அப்ப சொன்ன, இப்ப சரக்கு வரல, நீ வர வேணாம். புரிஞ்சதா? சரிப்பா. யாரா அவன் சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுற அவசர போலீஸ் 100. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கல்ஸ் ஒரு வேன்ல 100 ரூபாய் பாட்டில போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கி மலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியல சார்.
உங்க பேர் என்ன? என் பேர் சொன்னா ஆபத்து சார். சாரி. தேங்க் யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சாத செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. நானும் அந்த மூணு தடியன்கள் ஃபைட்டுக்கு போயிருக்காங்க. இதா சமயம். என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திரை கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணல மிளகா பொடிய தூவறீங்க. அவன கேட்டு பக்கமே வராம ஆக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவை தப்பிச்சு ஓடிடுவோம்க்கா. இந்தாங்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா வந்த மாங்கா மடையன் குடுக்கற அவன் பயத்தை கலக்குறேன். ஏண்டா பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போறவன்? நான் எங்க சார் ஓடன, வீட்டை விட்டு ஓடன. இந்த பைத்தியத்தை தான சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார், ரோட்டு கீட்ல போய் கார் கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன வருது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தவா நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்ல நான் இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு மிதிச்சியே. இப்ப எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடற மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்க எப்படுற பொட்டி பொட்டி அதுக்குள்ள உன்னோட கட்டி பொட்டிக்குள்ள பெட்டிக்கோட்டோட புறவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார், அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேர் அறிவு கேட்டல. அண்ணன் தம்பி மூணு பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவே டச் பண்றா? என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமர தூணாய் குர்கா தூ. அந்த ஆள் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? பெரியாவுண்ணா அப்படின்னு தமிழ் பொண்ணு கிட்டே ஹிந்தியில டுயல் பண்றான் சார். அதே நம்ம ரெண்டு டுயல் கண்ணால் பாக்குறான் சார். இப்ப உங்ககிட்ட பத்த கேக்குறான் சார்.
जार झूठ बोल रहा पोई सोल रहा सारे कच्चे का आप काम खत्म हो गया सब ना बक्सीस अच्छी को कार लगी हुई चिरके बुज्जी पापा वंदा मेला अनुपचित है ना मेरे कार लगाई करें वहाँ गेट तरंद बड़े दरकर साहब सट्टी सुट्टा दड़ा कई बिट्टा दड़ा बाबू कई बच्चा अधरांगा पोहदले मरमंड अन्न तंबी मूणु द्रोहम अंकल अंकल உங்களுக்கு பாய் ஜூஸ் வேணுமா கேட்டேன் என்னடா விளையாடற விளையாடற அங்கிள் இது உங்களுக்கு சொல்லற அங்கிள் அண்ணக்கு என்னடா ஊர்கா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தர்மடி வேண்டி வந்தாங்க இப்போ என்னடா கார் ஓட்டிட்டு போய் கால உடைச்சிட்டு வந்து நிக்கறாங்க நாளைக்கு என்ன ஆகுமோ நமக்கு வாயா இது ஆயிர கூடாதுடா திருஷ்டி சுத்த போற अन्ने सुनिंग